தேமுதிகவின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் விலகி வருகின்றனர். இதுவரை தேமுதிகவின் 19 மாவட்ட செயலாளர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் தனது ஆதரவாளர்களுடன் திங்களன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வி என் ராஜன், தேமுதிகவில் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை என்றும், குடும்ப ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாகவும், அதிமுகவை வீழ்த்த சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்த விஜயகாந்த் பின்னர் மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைத்து தொண்டர்களை ஏமாற்றிவிட்டார் என்றும் கூறினார். அனைத்து மாவட்ட செயலாளருடைய கருத்து கூறினோம். திமுகவுடன் செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகள் வட்டச்செயலாளர் அனைத்து பேரும் கருத்து சொன்னோம். அவர் யாருடைய பேச்சும் கேட்கவில்லை. தன்னிச்சையாக முடிவெடுத்து தனியாக நிற்பேன் என்று அறிவித்தார் YM சிகரவுண்டில். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி என்று மக்கள் நல கூட்டணி போனார். நாங்கள் வேளச்சேரி தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்தார். அறிவித்து நாங்கள் நின்று செலவு போனதான் மிச்சம், தவிர வேறு எந்த ஒன்றும் எங்கள் பயணம் கிடையாது. இதுவரைக்கும் அந்த கட்சியில் இருந்து தேமுதிகவில் இருந்து அனைத்து தொண்டர்களையும் கனவை குழி தோண்டி பதித்து விட்டார் அவர்.